இது வந்து குவார்டர் ஃபைனல் மேட்ச், இது ஜெயிச்சா வந்து செமி அண்ட் ப்ரைஸ் மேட்ச். ஈகிள் வெர்சஸ் வந்து எஸ்பி ப்ரைம், எஸ்பிஎம் ப்ரைம், சாரி எஸ்பிஎம் ஹீரோஸ். ஸோ மொத பால் வந்து இளவரசன் விளையாட மொத பால் டாட் பால் கிடச்சிருக்கு. ஜாக்கி ஃபஸ்ட் பால் போட்டிருக்காங்க டாட் பால். நான் ஸ்ட்ரைக்கில் வந்து சரவணன் நினைக்கிறேன். ஸோ பால் நம்பர் 2 ஃப்ரம் இளவரசன், சாரி ஜாக். எக்ஸலண்ட் ஒன், லைட்டாக திரும்பியிருக்கு. ஸோ பின்னாடி வந்து கீப்பர் வந்து லைட்டாக வந்து பாலை விட்டுருக்காங்க, ஆனால் எடுத்துட்டார் டாட் பால். ஸோ பால் நம்பர் 3 ஃப்ரம் ஜாக், நெக் அண்ட் கான். ஸோ அம்பையரோட விக்கெட், இங்கே லெக் அம்பையர் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க, லெக் அம்பையர் கொடுத்துட்டாங்க விக்கெட்னு சொல்லிட்டு. இது பெரிய விக்கெட், இளவரசனோட விக்கெட். ஒரு ஸ்டார் பிளேயரை கேட்டிருக்காங்க மொத பாலே. அண்ட் ஜாக்கோட ஃபஸ்ட் விக்கெட் டீம் ஈகிள்காக. அட் நம்பர் 3 வந்து ஒரு நியூ மேன் உள்ளே வராங்க டீம் ஈகிள்ஸ்க்காக. ஸோ ரெண்டு டீமே வந்து நல்லா ஃபைட் பண்ணி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மேட்ச்லையும் ஒரு ஃபைட் இருக்கும். தினேஷ் அட் நம்பர் 3 வந்திருக்காங்க டீம் ஈகிள்ஸ்க்காக. அடுத்த பால் பிளைண்டாக போயிருக்காங்க, மேலே அப்படி தான் போயிருக்கு. ஸோ அதனால் ரன் கிடையாது, லெக் வைஸ் இல்லாதனால வந்து ரன் கிடையாது. அடுத்த பால் ஜாக் ஆடுது. பால் விக்கெட் நம்பர் 2, ரெண்டு விக்கெட் எடுக்கிறாங்க டீம் ஈகிள்ஸ். ஸோ ரன்னு வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு முன்னாடி விக்கெட் அதிகமாக எடுக்கிறாங்க. இன்னொரு நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஏஜா ஃபஸ்ட் பவுண்ட்ரியாக இருக்குமான்னு பார்க்கணும். நோ. ஸோ நேராக கைக்கு போயிடுச்சு, கொஞ்சம் அவரை தாண்டி இருந்ததுதான் வந்து பாலை தடுத்துருக்க முடியாது, நாலு போயிருக்கோம். ஸோ அண்ட் ஃபஸ்ட் ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டீம் ஈகிள்ஸ் அண்ட் டீம் எஸ்பிஎம் ஹீரோஸ் வந்து மொதல் ஓவர் கொஞ்சம் லோ ஸ்டார்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, ஸ்லோ ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு அக்ஷய் மொதல் பாலே உடச்சி போட்டிருக்காங்க. ஸோ சின்ன ஒரு மிஸ்டி இல்லைங்க, த்ரோ அடிச்சிருக்காங்க. ஸோ டபுள் அக்ஷயோட அடுத்த பால் ஷாட் மேலே போயிருக்கு, கேட்ச்க்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். Yes, wicket out. Any time a wicket bank பண்ணிட்டு ground க்கு அந்த batsman walk out ஆயி வெல்ல போறாரு. ஹன் சைக்கில சச்சு இருக்காங்க. சோ ஸ்லோ ஸ்டார்ட் தான், ஏனா ரெண்டு விக்கெட் கொஞ்சம் ஹர்லியா போனதுனால வந்து பேட் அவ்வளவு இல்ல, ரொட்டேட்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. சோ அங்க வந்து ஹரிபரியில வந்து ஒரு சின்ன மிஸ்டி இல்ல, ரெண்டு ரன் கம்ஃபர்ட்டபிளா விட்டாங்க. ஏஜ் அண்ட் ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். இங்கே டாட் பால் கிடைக்குது. ஷாட், சூப்பர் ஷாட், இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஹிட். சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் சச்சின் கிட்டேருந்து, சூப்பர் ஷாட் அண்ட் பவுண்டரி. அடுத்த பால் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டாரு. ரிவே திரும்பி ஆடினாங்க, பேட்டில் பாட்டில் பட்டா நாலு ரன் கிடைக்கும், ஏன்னா இந்த இடம் ரொம்ப ஈஸி பேட்டில் பட்டுச்சுனாலே. ஸோ 2 hours கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, 8 for 2 ஆஃப்டர் 2. மூணாவது ஓவர் போகிறதுக்கு ராகுல் டீமோட ஒரு மீடியம் ஸ்பேஸு. ஸோ மேலே தான் பட்டிருக்கு டாட் பால். ஷாட் அண்ட் சச்சின் பண்ணதே வந்து இந்த பிளேயரும் பண்ணியிருக்காங்க, நாலு போதுமான்னு பார்க்கணும். பர்ஃபெக்டாக எடுத்திருக்காரு. ஸோ ப்ராப்பராக எடுத்திருக்காரு அந்த பாலு. ஸோ 2 runs. டாட் பால் லெக் பை, 9 runs. லோ ஃபுல் டாஸ் அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, செம ஃப்ளிக் அண்ட் 6. அடுத்த பால் மேலே ஏறி இருக்கு, ரன் அவுட்டுக்கு த்ரோ வச்சிட்டாங்க, எக்ஸ்ட்ரா த்ரோ வச்சிட்டாரு. ஸோ சேஃபாக நின்று எடுத்துட்டுருக்காங்க, கையில் வச்சிருக்கிறான், விட்டாங்க ஆனால் த்ரோ வச்சிட்டாரு. ஃபுல் ஷாட் விட்டாங்க. ஸோ சூப்பரான ஒரு சேவ் அண்ட் த்ரோவா, நம்மளை தாக்கிட்டவங்க போல இருக்கு, கொஞ்சம் பயமாக இருக்குது. நியூ மேன் பாரி அப்போட வந்திருக்காங்க. ஸோ டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 3 overக்கு 19 போன பால் டாட் பாலோட சேர்த்து கரெக்டாக பாலுக்கு பால் வந்துச்சு. இந்த பாலுக்கு பால் ஏன் வந்து நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காரு. ஆஹா, நான் பிடிக்கிறேன் பார், பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிடிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஷாட்டு, நல்ல ரன்னிங் கேட்சு. ஸோ விட்டுந்தான் 4 இல்லை 6 கேரண்டி. பட் விக்கெட், விக்கெட் நம்பர் 3 அண்ட் டீமோட நாயகன் நவீன் வருகிறார் டீம் எஸ்பிஎம் ஹீரோஸ்க்காக.
ஸோ அடுத்த பால் ஆ சிங்கன் மே சொந்த முத பாலே வந்து பெரிய ஷாட் போகிறாங்க டாட் பால். ஸோ லோ ஸ்கோர் பெரிய ஷாட் போக வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்காங்க டீமு. ஸோ லவ்லி பால் ஸோ மூவ் ஆகலை பாருங்க. ஸோ ஏன்னா இந்த பால் வந்து க்ளோஸாக இருந்து ஸ்விங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் 50-50 மைண்டில் டொக்கஸ்டர் பெரிய ஷாட் போவாங்களா இல்லை வந்து ஒன்று ரெண்டு ஆடுவாங்கன்னு பார்க்கணும். பெருசா போகவில்லை சிக்கிக்கிட்டாரு விட்டுட்டாங்க பெரிய கேட்ச் விட்டுட்டார். ஸோ அந்த கேட்சை எடுத்துருந்தா டீம் வந்து இன்னும் கொஞ்சம் பாதாளத்துக்கு போயிருக்கோம் ஆனால் விட்டுட்டாங்க. ஸோ ஐ காஸ்ட்லி கேட்சான்னு பார்க்கலாம். அண்டர் ஏஜ் அண்ட் பவுண்டரி ஸோ ஹார்ட் லக். ஸோ பின்னாடி போயிடுச்சு நாலு அழகான ஒரு பிளேஸ்மெண்ட் 4-32 மான்ஸ்டர் ரியல் மான்ஸ்டர் அண்ட் அந்த காஸ்ட்லி டிராப் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த டிராப் அந்த ஃபீல்டர் வந்து தலையில் கை வச்சுட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டார் ஏன்னா மூணு பவுண்டரி வந்திருக்கு இதோட பேட்லேருந்து. அதுக்கப்புறம் அடுத்த பால் ஸோ விட்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லாக வந்து செதறி விழுந்திருக்கா தான். ஸோ விக்கெட் ஹீட் அவுட்